வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த பிரமிட் பாக்ஸை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்னலாம் மகிமைகள் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது தான் இந்த பிரமிட் பார்க்க போகிறோம் இந்த பிரமிட் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரமிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களை வச்சு அதுக்கான சிம்பிள் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்வஸ்தி அப்புறம் வந்து ஸோ இது போன்ற தன ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய சில சிம்பிள்ஸ் வந்து இங்கே அதில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த பொ இதில் இந்த பிரமிட் பாக்ஸில் என்னென்ன பொருட்கள் எப்படி எப்படி வைக்கணும் என்னென்னலாம் வச்சால் நம்ம வீட்டில் பணம் நிறைய சேருன்றதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து முதல்ல இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் வச்சு செஞ்சுருக்காங்க இந்த பிரமிட் பாக்ஸ் உள்ளே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கு இடத்துல இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே இந்த மிரர் வச்சிருக்காங்க ஓகே இந்த நாலு சைடு மிரர் வச்சு இந்த பாக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் நம்ம பிரமிட் பற்றி பேசும்போது அந்த பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கண்ணாடி விற்கிறாங்கன்னா இதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் இதில் வைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சரி நமக்கு வந்து அதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலிப்போம் பிரதிபலிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் போது அது வந்து நம்ம வீட் நம்ம அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் நம்ம கிட்ட நிறையவே புழங்கும் நிறைய வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் உங்களுடைய மாத சம்பள பணத்தை அதுலேருந்து ஒரு பகுதியை வச்சு எடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த பணத்தை இந்த பிரமிட்லேயே இந்த பாக்ஸை நீங்கள் வச்சு காசை எடுக்கலாம் எடுக்கும் போது இதுலேருந்து எடுக்கக்கூடிய பணம் நிறைய திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இந்த பாக்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க இப்போ இதில் வைக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களை நான் உங்களுக்கு தரேன் இதில் மறக்க மறக்காம நீங்க கண்டிப்பாக கோமதி சக்கரத்தை வைக்கணுங்க ஓகேங்களா கோமதி சக்கரத்தை கண்டிப்பாக நீங்கள் இதில் வைக்கணும் எண்ணிக்கை உங்களிடம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வைக்கலாங்க சரியா அதில் தான் வைக்கணும்னு கிடையாது ஒன்பது ஒன்பது என்பது இருந்தால் ரொம்பவே சந்தோஷங்க எல்லாத்துலயும் ஒரு ஒன்பது ஒன்பது வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுதான் ஓகேங்களா தப்பு இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாமரை மணி விதை இந்த தாமரை விதை இருக்கு இல்லையா இந்த தாமரை விதையை வைக்கணும் சரிங்களா சின்னது இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது சிகப்பு குன்றின் மணி இல்லைன்னா பச்சை குன்றின் மணி எது கிடைக்குதோ உங்களுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இல்லைன்ற நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அதனால சிகப்பு குன்றின் மணி கிடைச்சா பச்சை குன்றுமின் கிடைச்சா ரொம்பவே நல்லது இல்லைனா சிகப்பு கொண்ட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் இதை வச்சிட்டீங்க இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க ஒரு ஃபாரின் காயின் ஓகேங்களா ஒரு ஃபாரின் காயினை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வைக்கலாம் ஓகே ஒரு ஃபாரின் காயின் அது உள்ள வச்சிருங்க அப்புறம் இதில் வந்து உங்கள் கிட்ட செவன் எயிட்டி சிக்ஸ் நோட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த செவன் எயிட்டி சிக்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நோட் இருக்கு இல்லையா இந்த செவன் எயிட்டு சிக்ஸ் நோட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க ஏன்னா பணத்தை வந்து சுருட்டி அது உள்ள விற்கும் போது பணம் சுழற்சி ஏற்படும் சுழற்சி ஏற்படும் போது பணம் நம்மளை விட்டு போகாமல் நம்மிடமே திரும்ப திரும்பி வரும் இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் இதில் ரப்பர் பேண்ட் மாதிரி சுற்றி கூட இல்லை ஒரு நூல் போட்டு கட்டி கூட இந்த பணத்தை இது உள்ளே வச்சுருங்க ஓகேங்களா இது எப்போவுமே இந்த பொருட்களை எடுக்க வேண்டாம் இது தவிர்த்து உங்கள்கிட்ட சில்வர் காயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெள்ளி நாணயம் ஓகேங்களா இந்த மாதிரி வெள்ளி நாணயம் இருந்துச்சுன்னா எப்பவுமே அது இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வெள்ளி நாணயத்தை அது உள்ளே விற்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மகாலட்சுமி பதிச்ச இந்த எந்திரங்கள் இது போன்ற ஏதாச்சும் இது உள்ளே விற்கலாம் வச்சுட்டு ஓகேங்களா விற்கலாம் இதுக்குள்ளே வந்து நகை தங்கம் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருள் நகை ஏதாச்சும் அதையும் கூட இதில் எப்பவுமே இருக்கணும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இதெல்லாமே வச்சுட்டு இந்த பாக்ஸை இப்படி மூடி இதை ஒன்று பூஜை அறையில் விற்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பீரோவில் கூட இதை நீங்கள் வச்சிடலாம் பீரோ உள்ள வைக்கும் போது உங்களுக்கு இது தினமுமே வந்து என்ன பண்ணுங்கள் திறந்து பணம் வந்து தினசரி நீங்கள் இதுலேருந்தே எடுத்து செலவுக்குக்கெல்லாம் கூட இந்த பாக்ஸ்லேருந்தே இந்த பணத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க இதில் வாங்கும் போது இதில் எந்த விதமான குறைபாடும் டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு நன்மை மிகவும் சீக்கிரமாகவே கிடைக்கும் ஏன்னா பிரமிட்ல வந்து எந்த விதமான டிஃபெக்ஷன் டிஃபெக்ட் இருக்கக்கூடாது கூர்மை இது எல்லாமே நல்லா நீங்கள் உத்து பார்த்து கவனித்து வாங்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கணும் இது உள்ள இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து தினசரி பீரோ திறக்கும் போது இதுக்கு ஒரு இதை பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி எனக்கு தினசரி நல்ல நிறைய பணம் வந்து கிடைக்கணும் நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை சுருட்டி வைக்கணும் நண்பர்களே ஓகேங்களா நான் உங்களுக்கு இப்போ காட்டுறதுனால அப்படியே வச்சேன் ஸோ ஒரு செவன் எயிட் சிக்ஸ் நோட் எப்போவுமே இதுக்குள்ளேயே இருக்கட்டும் பொருங்களே ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது இது போன்று இதை வச்சுட்டீங்க இப்போது இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கள் இதை பீரோவில் வைக்கலாம் இல்லைனா வந்து பூஜை ரூமில் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் வேற உங்களுக்கு வந்து இத எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க இதை செய்ய ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து இதோடைய பலன் வந்து நல்லாவே அதிகமாகவே இருக்கும் சுக்கர உரையில செஞ்சீங்கன்னா இன்னும் பலன் ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸை வச்சுக்கோங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே கிடைக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணி கூட ரேட் வாங்கிக்கலாம் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைக்குது ஸோ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மரப்பேட்டி இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்க மாதிரி பாருங்கள் பாக்ஸு ஏன்னா சில பேருமே வந்து ஓப்பனே ஆகாது சும்மா பாக்ஸ் ஃபேஷனுக்கு இதுக்கு விற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் அது நண்பர்களே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே விற்கிற மாதிரி இந்த பாக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து அதை நன்மை நமக்கு ஏற்படுத்தும் சரியா இப்போது இதில் உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இது பற்றியான நிறைய விளக்கங்கள் அடுத்தடுத்து இது போன்ற பொருட்கள் நிறைய வந்து நம்ம குறிப்பில் சொல்ல போகிறோம் அடுத்தது சில வாஸ்து பொருட்கள் பற்றி அடுத்தது வீடியோவில் போட போகிறான்வர்களே ஓகேங்களா இந்த குபேர பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள்லயே உங்களுக்கு நல்ல பலன் தர ஆரம்பிச்சிரும் தினசரி இந்த பிரமிட் கிட்ட நீங்கள் வேண்டுங்க உங்களுக்கு தேவையான பணத்தை எனக்கு வந்து வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்திட்ட கேட்ட நீங்கள் கேட்கணும் அதுக்கு வந்து இந்த பிரமிடை வந்து நீங்கள் ஒரு தூதாக யூஸ் பண்ணுங்க எப்படி கடவுளிடம் போய் நாம் இவனுக்கு எனக்கு இதை செய்ய அதை செய்ய நம்ம வேண்டுகிறோமோ அந்த மாதிரி இந்த தினசரி இந்த பிரமிட் கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கையை தினமும் இதுகிட்ட வைக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த பிரமிட்டை நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா மிகவும் நல்லது ஒருவேளை அவங்க பூஜை அறை சேஃப் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அதாவது தங்க நகை வைக்கிறதுக்கு இல்லைனா வைக்கிறதுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா தங்கத்தை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சாம்பிள் இந்த மாதிரி மோதிரம் அந்த மாதிரி கூட வச்சுட்டு அவங்க பூஜை அறியிலே வச்சுட்டு தினசரி வழிபாடு செய்யுங்க இதுக்கு தீபாரதனை காட்டுங்க ஓகேங்களா அப்புறம் பீரோவில் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து இதில் மல்லிப்பூ வைங்க ஓகேங்களா மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு செய்து வர உங்களுக்கு பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் மல்லிகைப்பூ வந்து இது பிரமன் மட்டும் இல்லைங்க எப்பவுமே வீ பீரோவில் வந்து வந்து ஒரு மல்லிகைப்பூ வந்து வைக்கணும் வச்சிங்கன்னா தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால இதை வந்து நல்லபடி பார்த்துக்கோங்க இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதை ஒரு தடவை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் இதை நீங்கள் மூடிடலாம் ஓகேங்களா மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி இதை வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை மூடிட்டு மனசார இதை தொட்டு இதை வழிபடும் போது பார்த்திங்கன்னா இதை இப்படி தொட்டு இந்த சைடு வச்சு நீங்கள் உங்கள் இதை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா இந்த பிரமிடு இருக்குது இல்லையா அந்த பிரமிடுக்கு மேலே வந்து உங்கள் கையை ஓகே இந்த மாதிரி கையை உயர்த்தி எனக்கு இது மாதிரி என்ன சக்தி வேணும் எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி இது மேலே இப்படி சுற்றி இது மாதிரி நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய இதில் இருக்க எனர்ஜியெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்காக இது பண்ண முடியும் ஒரு எனர்ஜி இது ஏன்னா பிரமிட்லேருந்து நிறைய வந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரமிட்குள்ளே வந்து நம்ம என்ன பொருள் வைக்கணுமோ அது வந்து நாம் இருக்கிற இடத்துக்கு அது நிறையவே கொண்டு வந்து சேர்க்கும் அது நன்மையை நல்லதாக விஷயத்தை வைக்கும் போது நன்மையை கொண்டு வரும் தீமையை செய்யும் போது அதுக்கு நம்ம தீமையை பற்றி இங்கே பேசவே வேண்டாம் அதை பற்றி நினைக்கவே கூடாது அதனால் அந்த உள்ள வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பிரமிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க விஷ் பிரமிட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது மணி சேர்க்கறதுக்காக எப்பவுமே இந்த பணத்தை வந்து ஒரு பெட்டியாக இந்த பிரமிடை நம்ம யூஸ் பண்ணுறதுனால புது விதமான இது இருக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்தது பிறவியில் என்னென்னலாம் பிரமிட் இருக்குது அது எப்படியெல்லாம் நம்ம தினசரி வாழ்வில் யூஸ் பண்ணலான்றதெல்லாம் நம்ம அடுத்தது பதிவில் சொல்ல போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்று நிறைய வீடியோக்கள் அடுத்த அடுத்த போட போகிறோம் அடுத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்